சினிமா ஸ்ட்ரைக் முடிஞ்சு தமிழ் சினிமா ரொம்பவே பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. May 9 அதாவது நேற்று ஒரு பெரிய படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அது உங்களுக்கும் தெரியும், வேற யார் படமும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட காலா படத்தோட ஆடியோ லான்ச் தான். இந்த ஆடியோ லான்ச்ல பல சுவாரஸ்ய நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. ஆனா இதுல ரொம்பவே ஹைலைட்னு பார்த்தா ரஜினி, தனுஷ், ரஞ்சித் பேசிய பேச்சுதான். முதல்ல ரஞ்சித் என்ன பேசினாரு அப்படின்றத பாப்போம். கண்டிப்பா இந்த படம் ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலா இருக்கும். அதிலும் சுதந்திரம் அடைஞ்ச இத்தனை வருஷத்துக்கு பிறகும் இங்க ஒருத்தருக்கும் சொந்தமான நிலம் இல்ல. இதுக்கு காரணம் யாரு? நம்மளோட நிலத்தை வேற ஒருவர் கைப்பற்றிருக்காங்க. இதையெல்லாம் இந்த காலா பேசும். கண்டிப்பா இந்த படம் ஒரு சிறிய போராட்டத்தோட தொடக்கமா இருக்கும் அப்படின்னு ரஞ்சித் பேச அரங்கமே அதிர்ந்துச்சு. அடுத்து தனுஷ் பேசுறதுல ஹைலைட் என்னன்னா, வாழ்க்கையில முன்னேற சில பேர் பல வேலைகள் செய்வாங்க, ஒரு சிலர் கடினமா உழைப்பாங்க, மேலும் ஒரு சிலர் பிரபலமா இருக்கிறவங்களை தாக்கி முன்னேற நினைப்பாங்க அப்படின்னு பேச அரங்கமே அதிர்ந்தது. அவரால் முன்னேறியவங்களே அவரை திட்டுவாங்க, அதை கூட அவர் கண்டுக்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு ரஜினி ஒரு பெருந்தன்மை கொண்டவர் அப்படின்னு தனுஷ் பேச ரசிகர்கள் அப்படியே கொண்டாட்டம் ஆயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியோட நாயகன் ரஜினி தான் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப நேரமா பேசினாரு. அவர் பேசினதுல சில விஷயங்களை ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம். அவர் அடிக்கடி இமயமலைக்கு போறாரு அப்படின்ற பேச்சு இருக்கு. அதுக்கு ரஜினி நிகழ்ச்சியில பேசும்போது, நான் இமயமலைக்கு போறதே கங்கை நதியை பார்க்க தான், அதோட அழக பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும், நதிகளை இணைக்கிறது தான் என்னோட வாழ்நாள் கனவு, தென்னிந்திய நதிகளை இணைச்ச மறுநாளே நான் கண்களை மூடினாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல ரசிகர்கள் ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க தலைவா அப்படின்னு தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அடுத்து சினிமாவில தனக்கு பிடிச்ச 3 வில்லன்களை பத்தி ரஜினி பேசினார். அதுல முதல் ஆளு பாஷா அப்படின்ற ஆண்டனி, படையப்பால வந்த நீலாம்பரி, அடுத்து காலால வர வர்ஷா, இவங்க 3 பேருமே என்னால மறக்க முடியாத வில்லன்கள் அப்படின்னு பேசியிருந்தாரு. வண்டவா பிலிம்ஸ் பத்தி ரஜினி பேசும்போது, என்னோட மகள் ஐஸ்வர்யா கிட்ட, உங்க புருஷன் படத்தை மட்டும்தான் எடுப்பீங்களா, என்ன வச்செல்லாம் படம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட. அதுக்கு ஐஸ்வர்யா, எனக்கு தெரியாது, அதை அவங்க கிட்டே கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பத்தி தனுஷ் கிட்ட கேட்டபோது, நீங்க சொல்லாம நான் எப்படி கேக்குறது அப்படின்னு தான் அமைதியா இருந்தேன்னு சொன்னாரு. அதன் பிறகுதான் காலா படத்தை தயாரிக்க அவர் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு ரஜினி பேசினாரு. அதோட அரசியல் பத்தி பேசும்போது, இன்னும் அதுக்கான நேரம் வரல, நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்ற அப்படின்னு சொல்ல ரசிகர்கள் நிகழ்ச்சியோட இறுதியில செம்ம கொண்டாட்டத்துல இறங்கினாங்க. இந்த விஷயங்கள் தான் ரஜினி நிகழ்ச்சியில பேசிய சில ஹைலைட் ஆன விஷயங்கள். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியின் ஹெலிகாப்டர் சோதனை விமானி மற்றும் ஆளில்லா விமான பயிற்சி ஆலோசகரா நியமனம் செய்யப்பட்டிருக்காராம். அவர் கலந்துக்கிற ஒவ்வொரு பயிற்சி கிளாஸ்க்கும் அவருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சம்பளம்.